ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கான நியூஸ்லாம் பார்க்கலாம். கேரளாவில் செருத்துரத்தி அப்படின்ற இடம் திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த இடம். ஸோ அங்கே இருக்கிற போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனில் நிறையா வெஹிக்கிள்ஸ்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க, கஸ்டடி எடுத்து சீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறையா இருக்கும், நிறைய பைக்கு கார் நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாளாக இருக்கிற வண்டிகளில் வெஜிடபிள் கல்டிவேட் பண்ணுறாங்க, காய்கறிகளை வந்து விளைவிக்கிறாங்க. விளைவிச்சு அதில் ஃபஸ்ட்டு வந்த ஒரு காய்கறி எடுத்து போலீஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இது வித்தியாசமான நினைச்சு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ரஃபேல் விமானம் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, அம்பாலா ஏர்ஃபோர்ஸ் பக்கத்தில் இதுதான் ஆகிடுச்சு, அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார்ன்ற மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் வந்துச்சு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து போட்டு தான் ஒரு மாஃப் பண்ண இமேஜ் வந்துச்சு. அது போய் அப்படி ஒன்றுமே நடக்கலை, இது வந்து தப்பான விஷயம், யாருமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ மூணாவது விஷயம் என்னென்னா, மரப்பள்ளின்னு கேள்வி, கெக்கோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், மரப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தில் இருக்கிற பள்ளி கொஞ்சம் வித்தியாசமாக, வீட்டில் இருக்கிற பள்ளிக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அப்படியே மரப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த மரப்பள்ளி வகைகளில் பாலக்காடில் ஒரு வித்தியாசமான ஒரு மரப்பள்ளி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் எங்கேயுமே கண்டுபிடிச்சிடல. அந்த மரப்பள்ளிக்கு புதுசாக ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அது பேர் என்ன, பாலக்காடென்சிஸ் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அந்த புதுவிதமான ஒரு மரப்பள்ளிக்கு. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா, வண்டர் உமன். ஸோ அந்த காமிக்ஸ் ரிலேட்டட் மூவிஸ் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன், இந்த நியூஸ் பார்ப்பீங்க. ஸோ வண்டர் உமன் டூ அப்படின்னு, சாரி, வண்டர் உமன் 1984ன்றப்போ, சாரி, வண்டர் உமன் 1984ன்றப்போ அந்த படம் தான் அடுத்த ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஆக்சுவலாக 2nd அக்டோபரில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, பட் அதோட ரிலீஸ் டேட்டை வந்து 25th டிசம்பருக்கு தள்ளி வச்சுருக்காங்க. இதை வந்து அந்த டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வண்டர் உமன் டீம். ஸோ அடுத்த லாஸ்ட் நியூஸ் என்னென்னா, முக்கியமான நியூஸ், ஆந்திரப்பிரதேஷில் உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து, நீங்கள் வீட்டிலேருந்து வெளியூர் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் ஆந்திரா போலீஸ்க்கு, ஒரு ஆப் மூலிமா ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அது என்னென்னா, எங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க, நாங்கள் 2-3 நாளைக்கு வர மாட்டோம்னா அந்த 2-3 நாளைக்கு வீட்டை பார்த்துக்கோங்கன்றோம். இப்போ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆந்திரா போலீஸ் வந்து உங்கள் வீட்டு முன்னாடி சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிடுவாங்க, அப்போது மோஷன் சென்சார் நிறைய செட் பண்ணுவாங்க. ஸோ உங்க இந்த ஒரு 2-3 நாளைக்கு வராத டைமில் உங்கள் கேட்டுக்குள்ளே யாராவது உள்ளே வந்தாலோ செஞ்சாலோ ஒரு அலாரம் அடிக்காது, உங்களுக்கும் அடிக்கும் அந்த போலீஸ்க்கும் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்காங்க, ஆந்திரா போலீஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இதுக்கு பே பண்ணுவது தேவையில்லை, நீங்கள் ரெக்வஸ்ட் போட்டால் போலீஸ் வந்து பார்த்துக்குவாங்க. இது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு, இதை பற்றி சொல்ல நினச்சேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து அர்பன் ஏரியாஸில் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ரூரல் ஏரியாஸ், கிராமங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அந்த கிராமங்களில் ரோந்து வர இன்ஸ்பெக்டர் அந்த சொல்லுவாங்க, ரோந்து வரவங்க அந்த அவங்ககிட்ட வந்து இந்த பர்டிகுலர் ஹவுஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே என்ன பண்ண போகிற கிராமங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஹவுஸ் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த கிராமங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அந்த ரோந்தில் இருக்கிற போலீஸ்மேன்கிட்ட இந்த பர்டிகுலர் வீடை வந்து ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டே இருங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. அந்த ரோந்துக்கு போகிறவர் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒரு வீடை டெய்லி நைட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த வீட்டு ஓனருக்கு அனுப்புகிற மாதிரி செட் பண்ணிட்டுருக்காங்க. இது ரூரல் ஏரியாவில் ஃபாலோ பண்ண போகிறாங்க. இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இதை பற்றி சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ மிச்சதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம்.